மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி இந்த மாதிரி டாபிக் எல்லாம் கேட்டாலே அதோட லேப் எல்லாம் பயங்கரமா இருக்கும், ஹைஃபை டெக்னாலஜி, பயங்கரமான மிஷின்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும், சின்ன சின்ன விஷயம் வச்சுதான், ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். சோ இந்த வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மைக்ரோபயாலஜி லேப்ல இருக்கிற பேசிக்கான விஷயங்கள், சோ அதுல இருக்கிற சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ், குட்டி குட்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது, அதெல்லாம் என்ன அப்படின்றதுதான் பார்க்க போறோம். சோ இது என்னடா கான்வாஸ் கான்லெட் மாதிரி இருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு கிரையோ கிளவுஸ். சோ வந்து ஒரு பயங்கர ஃப்ரீசர்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா இந்த கிளவுஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இதை வந்து கிரையோ கிளவுஸ். சோ இந்த மாதிரி ஒரு மைக்ரோபயாலஜி லேப்ல இருக்கிற முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பாக்க போறோம். சோ ஆன்லைன் கிளாஸ்ல லேப் எக்ஸ்பீரியன்ஸே மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. திஸ் இஸ் யுவர் திங்க் விஷன் அண்ட் ஐ அம் யுவர் டிஎன் குமரேசன். சரி, இம்பார்ட்டன்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல மைக்ரோபயாலஜி லேப்ல இருக்கிற பேசிக்கான சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த லேபரேட்டரியா இருந்தாலும், மைக்ரோபயாலஜி லேபா இருந்தாலும், பயோடெக்னாலஜி லேபா இருந்தாலும், எந்த லேபா இருந்தாலும், ரொம்ப முக்கியமான விஷயம் எதுவுமே இங்க இல்ல, இங்க இருக்கு, அதாவது லேப் கோட். சோ வந்து நம்மளோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். சோ இப்ப எந்த ஒரு கெமிக்கல் நம்ம யூஸ் பண்றோம், இல்ல டை யூஸ் பண்ணுவோம், அது வந்து நம்ம சட்டை மேல இல்ல நம்ம ஸ்கின் மேல பட்டுச்சு அப்படின்னா சரி, நமக்கு வந்து நிறைய அலர்ஜி, ஏகப்பட்ட ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால வந்து லேப் கோட் வந்து யூஸ் பண்ணணும். சோ எந்த ஸ்டெயினோ எந்த கெமிக்கலோ நம்ம மேல படாம இருக்கிறதுக்கு, அட் த சேம் டைம் நம்ம எதையும் வந்து கண்டாமினேட் பண்ணாம இருக்கும், ஏதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாம்பிளா இருக்கும், அதுல வந்து நம்மளோட வேர்வையோ இல்ல நம்மளோட ட்ரெஸ்ல இருந்து ஏதாவது ஒரு அழுக்கோ வந்து பட்டுருச்சு அப்படின்னா அந்த சாம்பிள் வந்து வெட்டியா போயிடும். சோ அதனால கண்டாமினேஷன் எதுவும் வராம, நமக்கும் கண்டாமினேட் ஆகாம இருக்கணும், நம்மளும் எதுவும் கண்டாமினேட் பண்ணாம இருக்கணும்ன்றதுக்காக தான் லேப் கோட்டு, கிளவுஸ், மாஸ்க். எங்கடா மாஸ்க்னு கேட்டீங்க அப்படின்னா, வீடியோக்காக போய் எடுத்து வச்சிருக்கேன். சோ இப்ப மாஸ்க் அண்ட் சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து காகிள்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து கண்ணுல தெரிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக காகிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மைக்ரோபயாலஜி தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுனால அதுல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பார்க்க போறோம். அதுதான் நம்ம தலைவன் பெட்ரி பிளேட். இதனடா பெட்ரி பிளேட் அப்படின்னா, நம்ம வந்து சாப்பாடு எதுல சாப்பிடறோம், பிளேட்ல வச்சு சாப்பிடறோம். அதே மாதிரி பாக்டீரியா அதோட சாப்பாடு எந்த பிளேட்ல வச்சு சாப்பிடறோம் அப்படின்னா, இந்த பெட்ரி பிளேட்ல தான் வந்து சாப்பிடறோம். இதை வந்து நம்ம பெட்ரி டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்ச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, 0.4 சென்டிமீட்டர் லிட், இதுல வந்து ரெண்டு முக்கியமான பார்ட் வந்து இருக்கும், ஒன்னு வந்து லிட், இன்னொன்னு வந்து கீழே இருக்க பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து க்ளோஸ் பண்ற ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இதோட பேஸ் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா, இதோட லிட் வந்து 9.5 சென்டிமீட்டர் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சின்ன, அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எதால உருவாகி இருப்பாங்க, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து நல்ல ஹீட் வந்து ரெசிஸ்டண்டா இருக்கும். இது வந்து போரோசிலிகேட் கிளாஸால உருவாக்கி இருப்பாங்க. சோ அது வந்து நல்ல ஹீட் ரெசிஸ்டண்டா இருக்கும். இப்ப வந்து பிளாஸ்டிக் எல்லாம், பிளாஸ்டிக்லயும் இந்த மாதிரி பெட்ரி பிளேட்ஸ் வந்து வருது. இப்ப இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட மீடியம் வந்து ஆட் பண்ணுவோம். மீடியம் தான் அந்த பாக்டீரியாவோட சாப்பாடு. சோ வந்து நம்ம எவ்வளவு ஹீட்ல ஆட் பண்ணாலும் அது வந்து இந்த கிளாஸ் வந்து எந்த ரியாக்டும் பண்ணாது, கரெக்டா வந்து அதை வந்து சொலிடிஃபை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணும். இதுல எவ்வளவு வால்யூம் வரைக்கும் நம்ம மீடியா ஊத்தலாம் அப்படின்னா, 20 ml வரைக்கும் நம்ம வந்து ஊத்தலாம். சோ ஒரு நார்மல் ஒரு ஸ்டாண்டர்ட் பெட்ரி பிளேட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல வந்து 20 ml மீடியம் வந்து ஊத்தலாம். இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெர்ஃபெக்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட், பெர்ஃபெக்ட்லாம் இல்லை, ஒரு நல்ல மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்றது இதை வந்து சிங்கிள் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த பக்கம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி அந்த பக்கத்துக்கு போட்டு குப்பரக்கெல்லாம் வைக்கக்கூடாது, இதை வந்து சிங்கிள் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ எடுக்கிறோம், இப்போ ஒரு பிளேட் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த பிளேட்டை எடுத்து நம்ம வந்து ஒன் ஹேண்ட்லயே லிட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து கரெக்டா வச்சுக்கணும். அப்படியே ஓபன் பண்ண அழகு அப்படின்னு தடுமாறக்கூடாது. சோ ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம மீடியா யூஸ் ஊத்துறதா இருந்தாலும் சரி, போர் பண்றதா இருந்தாலும் சரி, இதுல வந்து நம்ம ஸ்டீக் பண்ணுவோம், அது பண்றதா இருந்தாலும் சரி, உள்ள போர் பண்ணும் போது ஹீட் ஆகும். சோ அந்த நேரத்துல நம்ம கீழே யூஸ் பண்ணி நம்ம வேணா லைட்டா ஓபன் பண்ணி ஊத்திக்கணும். சோ இந்த மாதிரி வந்து இதை வந்து சிங்கிள் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மீடியா போர் பண்ணக்கப்புறம் சொலிடிஃபை ஆயிரும். சொலிடிஃபை ஆனக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்வெர்டட் பொசிஷன்ல தான் வைக்கணும். ஏன் இன்வெர்டட், அதாவது இது கவுத்தி தான் வைக்கணும், ஏன் திருப்பி வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்ப நம்ம இது பேசிக்கா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்து நல்லா சுட சுட இட்லியை வந்து ஹாட் பாக்ஸ்ல வச்சு கொடுப்பாங்க. நம்ம ஹாட் பாக்ஸ் ஓபன் பண்ணணும் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே ஆவியா வரும், அதே நேரத்துல அப்படியே அந்த ஹாட் பாக்ஸ் மூடியெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே தண்ணியா வந்து அப்படியே அந்த இட்லியில வந்து விழுந்துருக்கும். நம்ம இட்லியில அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இட்லியை போட்டு சாப்பிடுறோம். பட் ஆனா பாக்டீரியா அப்படி கிடையாது, அதோட சாப்பாடுல வந்து தண்ணி பட்டுருச்சு, இல்ல தண்ணி அதிகமாயிருச்சு அப்படின்னா, எனக்கு இந்த நான் இனிமே இங்கே வளர மாட்டேன், நான் இனிமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
அயனமா வந்து சேட்டப் பண்ணோம். நம்ம இன்குபேட்டர்ல வைக்கும் போது நிறைய ஹீட் அதுக்கு ஒரு 37 டிகிரி 40 டிகிரி செல்சியஸ்ல வந்து வைப்போம். சோ அப்ப நம்ம வைக்கும் போது என்ன ஆகும் அப்படினா அந்த மீடியம்ல இருந்து தண்ணி எல்லாம் எவாப்பரேட் ஆகும். எவாப்பரேட் ஆகி லிட்ல பட்டு லிட்ல இருந்து திரும்பி உள்ள மீடியம்க்குள்ளே விழும். சோ அப்ப மீடியம்க்குள்ள விழுந்துச்சு அப்படினா தண்ணி அக்குமுலேட் ஆகி அந்த கண்டாமினேஷனாவும் மாறலாம் இல்ல மீடியா காம்போசிஷனையும் மாத்தி விட்டுரும். அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா திருப்பி வைக்கும் போது அந்த எவாப்பரேட் ஆகிற வாட்டர் வந்து லெட்லயே ஒட்டி இருக்கும். லெட் வந்து கீழே இருக்கனால அப்படியே நார்மலா வந்து இருக்கும். சோ அதனாலதான் இன்வெர்டட் பொசிஷன்லாம் வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லேபிளிங். சோ லேபிளிங் வந்து நம்ம ஓகே பா இப்படி எடுத்தோம் அப்படிங்கிற பேர் எழுதுவோம் டிஎன்கே அப்படின்னு சொல்லலாம் போடக்கூடாது. நம்ம வந்து எப்பயும் லேபிளிங் வந்து பாட்டம்ல தான் வந்து பண்ணணும். ஏன் பாட்டம்ல பண்றோம் அப்படின்னா இப்ப நம்ம பிளேட்ஸ் வந்து உள்ள காலனி வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம லிட் வழியா தான் பார்ப்போம். சோ லிட்ல ஏதாவது எழுந்திருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதே மாதிரி இப்ப அதுல ஏதாவது காலனி மார்பாலஜி வந்து நம்ம கரெக்டா வந்து தெரியாது. இன்னொரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு எப்படி சொல்றது சில்லியான விஷயம் கூட சொல்லலாம். நம்ம வந்து இப்போ நம்ம நிறைய சாம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நிறைய சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம லிட்டு வந்து ஒன்னா வச்சிட்டு இருப்போம். தெரியாம வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தடவை பாக்டீரியா எடுத்துப்போம் இன்னொன்று ஃபங்கை எடுப்போம். லிட்டை மாத்தி வச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இது பாக்டீரியா ஃபங்கை ஆகும் ஃபங்கை பாக்டீரியா ஆகும். ஸோ அந்த மாதிரி குழப்பத்தும் கன்ஃபியூஷன்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாட்டம்ல வந்து எழுதுறது. ஸோ அப்போ வந்து நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் வந்து இருக்காது. இப்போ ஓகேப்பா நம்ம வந்து பிளேட்டை பத்தியே இவ்வளவு நேரம் பேசியாச்சு. அப்ப சாப்பாடை பத்தி பேசணும்ல பாக்டீரியாவோட சாப்பாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட அதை வந்து நம்ம மீடியம் அப்படின்னு சொன்னோம். மீடியம்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து அகர் மீடியம் இன்னொன்னு வந்து பிராத் மீடியம். ஸோ அகர் மீடியம் அப்படின்றது நம்ம சாப்பிட்ற சோறு மாதிரி நல்ல சாலிடான விஷயம். ஸோ இதுதான் அந்த அகார் மீடியம். இந்த காம்ப்ளனை குடிச்சிங்கன்னா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து நியூட்ரியன்ட் அகார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு எல்லா விதமான பாக்டீரியாவுக்கும் பேசிக்கான ரெக்யர்மெண்ட் வந்து இருக்கும். இந்த நியூட்ரியன்ட் அகார் மீடியம்ல வந்து எல்லா விதமான பாக்டீரியா வந்து வரும். எல்லா விதம்னா மேக்ஸிமம் எல்லா கைண்ட் ஆஃப் பாக்டீரியா வந்து இதில் வளரும். கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி நிறைய டைப் இருக்கு. இதுலயே வந்து நிறைய விதமான அகார்ஸ் இருக்கு. இப்ப இந்த நியூட்ரியன்ட் அகார் பார்த்தோமா மெக்கானிக்கி அகார்னு இருக்கு, அதுல வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இஎம்பி அகார்னு இருக்கு, அதுல வந்து டிஃபரன்ஷியலா டிஃபரெண்ட் கலர்ல வந்து வளரும். அந்த மாதிரி இப்ப இது இவன் அப்படின்னா ஃபங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொட்டேட்டோ டெஸ்டோஸ் அகார்னு இருக்கு, அது வந்து நல்லா ஃபங்கைக்கு வந்து என்ரிச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் வந்து இருக்கு. இந்த அகாரம் வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா பர்பிள் ஆல்கேல இருந்து இந்த அகாரம் வந்து டிரைவ் பண்றாங்க. இது நம்ம வந்து ஜெலிடியம் இல்ல கிரசிலேரியா அப்படின்ற இந்த ஆல்கே வந்து சொல்லுவோம். இதோட செல்வால இருந்து இந்த அகாரம் வந்து இது பண்றாங்க. இது வந்து நல்ல மேட்ரிக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், நல்ல கட்டியா ஜெல்லி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியா இருக்கும், நம்ம ஹீட்டை இருக்கும் போது தண்ணியா அப்படியே லிக்யூடா இருக்கும். நம்ம இந்த பிளேட்ல போர் பண்ணி நல்லா கொஞ்ச நேரம் வச்சோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்லயே வந்து நல்லா சாலிட் ஆயிரும், ஜெல்லி மாதிரி வந்து ஆயிரும். ஜெல்லி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து இந்த பாக்டீரியா வந்து நல்லா அதோட நியூட்ரியன்ஸ்லாம் எடுத்து நல்லா ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி எடுத்து வந்து சாப்பிட்டு அப்படியே நல்லா வந்து வளர்ந்துருக்கும். ஓகேப்பா இப்ப இதுல எதுக்காக இது நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப டிஃபரெண்ட் பாக்டீரியா வந்து நல்ல டிஃபரெண்ட் காலனிஸ் வந்து வளரும். ஸோ சிலது வந்து அப்படியே ஒரு மாதிரி மியூக்காய்டா வந்து வளரும், சில இது வந்து ரொம்ப சின்ன சின்னதா பின் பாயிண்ட் ஆகும், சில வந்து எல்லோ கலர்ல வளரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தெளிவா பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாலிட் மீடியம் வந்து வேணும். ஸோ அதுக்காக தான் இந்த அகாரம் வந்து யூஸ் பண்ணும். இப்ப ரெண்டாவது பிராத் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிராத்ல வந்து இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு பிளேட்ல வந்து சோறு வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து கஞ்சி வச்சிருக்காங்க. நம்ம ரொம்ப அவசரத்துல இருக்கும், நம்ம எதை எடுத்து சாப்பிடணும் டக்குன்னு கஞ்சி எடுத்து குடிச்சிட்டு வீட்டுக்கு போறோம், ஐ மீன் ஆபீஸ் கிளம்பணும். சோ அந்த மாதிரிதான் வந்து இந்த பிராத். ஸோ அந்த பாக்டீரியா வந்து நல்லா சீக்கிரமா வளர்றதுக்கு இந்த பிராத் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிராத்லயே நியூட்ரியன்ட் பிராத் நிறைய விதமான பிராத் வந்து இருக்கு அதோட பர்பஸ் பொறுத்து. ஸோ நியூட்ரியன்ட் பாத்துல பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா வந்து நல்லா அதோட நியூட்ரியன்ஸ்லாம் வந்து வளரும். அதே மாதிரி இன்னொன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிராத்ன்றது ஒன்றும் கிடையாது. இப்ப இருக்க நம்ம இந்த அகர் இந்த நியூட்ரியன்ட் மீடியம்ல அகரை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து தண்ணியா இருக்கும். அகர் வந்து ஒரு சொலிடிஃபைங் ஏஜென்ட். ஸோ வந்து நல்லா கட்டியா மாத்துறதுக்கு அகர் வந்து யூஸ் பண்ணும். அந்த அகரை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வெறும் மீடியமா வந்து லிக்யூடா இருக்க மீடியமா தான் பிராத் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப இந்த மீடியம்ல வந்து நல்ல பாக்டீரியா வந்து வளரும். ஓகேப்பா இப்ப எப்படி வந்து நம்ம ரிசல்ட்டை பாக்குறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப பாக்டீரியா எப்படி வளர்ந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பிளேட்ல பார்த்தோம் அப்படின்னா காலனி காலனிஸா இருக்கும் பாக்டீரியா. இதுவே டியூப்ல பார்த்தோம் பிராத்ல பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டர்பிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம், கலங்களா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பிராத் யூஸ் பண்ணும் போது நல்லா அது வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். பாக்டீரியா வளர்ந்தக்கப்புறம் டர்பிடா வந்து அப்படியே கலங்களா வந்து மாறிடும். சில பிராத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட்டர்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும், அதை வச்சு நம்ம பாக்டீரியா வந்து எப்படி வளருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு யூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிராத்தில் வந்து ஈஸியாக வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இப்போ என்கிட்ட ஒரு பிளேட் இருக்கு, அதுல இருந்து நான் காலனி எடுத்து நான் இன்னொரு
காலனியில் இன்னொரு ஒரு பிளேட்ல வைக்கணும் அப்படின்னா நம்ம இனாகுலேஷன் லூப் எடுத்து அதுல வைக்கணும், அதே மாதிரி ஸ்டீக் பண்ணி அதை வந்து வெயிட் பண்ணணும் அது வளர்ற வரைக்கும். இதுவே பிராத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஈஸியா வந்து நான் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். சோ இப்ப இதுல இருந்து எடுத்து நான் ஒரு நாலு டியூபுக்கு ஈஸியா வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடலாம், இல்ல ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம், அதுல வந்து நம்ம க்ரோத்தை வந்து பாக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து ஈஸியா டிரான்ஸ்பர் பண்றதுக்கு பிராத் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சரி ஓகேப்பா பிராத் அகார்லாம் சொல்லியாச்சு, இந்த பிராத்தை எதுல வச்சிருப்பாங்க அப்படின்னா டெஸ்ட் டியூப்ஸ்ல தான் வந்து நம்ம பிராத்தை வந்து வச்சிருக்கோம். ஸோ எந்த லேபரட்டரியா இருந்தாலும் டெஸ்ட் டியூப் ரொம்ப முக்கியம் பிகிலே. ஸோ நம்ம வந்து நம்ம எந்த சயின்டிஸ்ட்லாம் பார்த்துருக்கோம் அப்படி டெஸ்ட் டியூப் எடுத்து இப்படி கலர் கலராக இருக்கு இதெல்லாம் பார்ப்பாங்க, பட் ஆனால் டெஸ்ட் டியூப் ரொம்ப முக்கியம் தான். டெஸ்ட் டியூப் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜான்ஸ் ஜேக்கப் பிரெசிலியஸ் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு இன் 1820s. இது வந்து நம்ம கெமிக்கல்ஸ் ஹோல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம், அதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, இது கலக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம டெஸ்ட் டியூப்ஸ் தான் யூஸ் பண்றோம். இது வந்து கிளாஸ்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். இதே இது சில இது வந்து பிளாஸ்டிக்ஸ்லயும் இருக்கு. இதை வந்து நம்ம ஃபால்கன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து சென்ட்ரிஃபியூஸ் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்ப நம்ம இந்த கிளாஸ் டியூப்ஸ் வந்து நம்ம சென்ட்ரிஃபியூஸ் பண்ணும் போது நம்ம இது பிரேக் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஹை ஸ்பீட்ல வந்து பிரேக் ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து இந்த ஃபால்கன் டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த ஃபால்கன் டியூப்ஸ் வந்து இந்த பிளாஸ்டிக்குமே வந்து ஆட்டோக்ளேவபிள் பிளாஸ்டிக். ஸோ நிறைய ஹீட் ரெசிஸ்டண்டா இருக்கும், நம்ம எவ்வளவுதான் ஹீட் கொடுத்தாலும் அதை தாங்குற அளவுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். இது எதனால மேடப் ஆயிருக்கு அப்படின்னா பாலிப்ரோப்பிலின் அப்படின்ற அந்த அந்த டைப் ஆஃப் பாலிமர்ல வந்து இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து பண்ணியிருக்காங்க, இந்த ஃபால்கன் டியூப்ஸை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கேப் இருக்கனால நம்ம ஈஸியா வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம சென்ட்ரிஃபியூஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்த முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டெய்னர்ஸ். என்னென்ன கண்டெய்னர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பீக்கர் அண்ட் கோனிக்கல் ஃபிளாஸ்க். ஓகே, ஸோ பீக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம லார்ஜா ஏதாவது நிறைய குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நிறைய வந்து நம்ம போர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய கெமிக்கல்ஸ் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ பீக்கர்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்கு. ஸோ கிளாஸ் பீக்கர்ஸ் இருக்கு, பிளாஸ்டிக் பீக்கர்ஸ் இருக்கு. அதுலேயே வந்து 100 ml இத்தனை குட்டியாக க்யூட்டாக இருக்கும், அதே மாதிரி 500 ml 1000 ml சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்து இருக்கு. அடுத்து வந்து கோனிக்கல் ஃபிளாஸ்க். இது நம்ம கோனிக்கல் பிளாஸ்க்கு தானே சொல்லுவோம், இதே ரொம்ப படிச்சவங்களா இருந்தா என்ன சொல்லுவானுங்க அப்படின்னா எர்லின் மேயர் பிளாஸ்கை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படின்னா பயந்துடக்கூடாது. என்ன அப்படின்னா இதை கண்டுபிடிச்சவர் வந்து எமில் எர்லின் மேயர். ஸோ அவரோட பேரை வச்சு இதை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ வந்து இதை வந்து நம்ம பேசிக்கலா கோனிக்கல் பிளாஸ்க்குன்னே சொல்லலாம். நீங்க யோசிக்கலாம், அதான் ஏற்கனவே பீக்கர் இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த இந்த ஒரு மாதிரி கோனிக்கல் கோணல் மாடல் பிளாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எதுக்கு அப்படின்னா இப்ப இந்த பீக்கர் இருக்கு, இந்த பீக்கர்ல நம்ம வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ண எல்லாத்தையும் போர் பண்ணி வைக்கிறோம். இப்ப இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து வெளியே தெரிக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ வந்து வெளியே தெரிச்சிடும் இல்ல வேஸ்டேஜ் ஆயிரும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த கோனிக்கல் பிளாஸ்க். இப்ப இதோட எண்டு கிட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ்டா இருக்கனால நல்லா அப்படி குட்டியா இருக்கனால நம்ம வந்து ஈஸியா ஹோல்ட் பண்ணிக்கவும் முடியும். இப்ப மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு ஈஸியா வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த கோனிக்கல் பிளாஸ்க்கை வந்து டிசைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மெஷரிங் ஜார்ஸ். ஸோ இதுதான் மெஷரிங் ஜார்ஸ். இது வந்து ஒண்ணுமெல்லாம் இல்ல, இது வந்து 500 ml மெஷரிங் ஜார், இது வந்து 100 ml மெஷரிங் ஜார், இந்த கியூட்டா குட்டியா இருக்கிறது வந்து 10 ml மெஷரிங் ஜார். ஸோ இந்த மாதிரி வந்து மெஷரிங் ஜார்ஸில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி இல்லைன்னா நம்ம என்ன கெமிக்கலோ இல்லை அதை வந்து ஊற்றி அதை வந்து எவ்வளோ, ஏன்னா நம்ம கரெக்டாக இ மெஷரிங் ஜார்ஸில் தான் அக்யூரேட் மெஷர்மெண்ட் வந்து இருக்கும். இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லேயும் வச்சிருப்பான், ஆனால் பேர்லேயே கோனிக்கல் கோணல்மான்லாம் இருக்குல்ல. ஸோ அது வந்து அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட் தான். ஸோ நம்ம இதில் வந்து 400 ml போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் எடுக்கக்கூடாது. எதா இருந்தாலும் மெஷரிங் ஜார் அதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எது மெஷர் பண்ணி ஊற்றுறதுனாலும் மெஷரிங் ஜார்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு முக்கியமான பார்ட். ஓகே, பீக்கரு நம்ம கண்டெய்னரு எதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், டியூப்ஸ் இதெல்லாம் எடுத்தாச்சு, எதை வச்சு நம்ம எடுத்து மாத்துறது அப்படின்னா அதுதான் நம்ம தலைமை மைக்ரோபிப்பெட். ஸோ அதாவது பிப்பெட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது நம்ம பாஸ்டர் பிப்பெட் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம இங்க் ஃபில்லர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி டைப் தான் பாஸ்டர் பிப்பெட்டு. இங்கே மைக்ரோபயாலஜி ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன குவான்டிட்டியாலாம் யூஸ் பண்ணுவோம், 1-2.5 µL இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைக்ரோ பிப்பெட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். இப்போ என் கையில் இருக்கிறது 2.5 µL, இது வந்து இதுவும் 2.5 என்னப்பா 20 ml. ஸோ இந்த மாதிரி மைக்ரோ பிப்பெட் வந்து யூஸ் பண்ணுவோம். எப்படி மைக்ரோ பிப்பெட் யூஸ் பண்ணோம், அதுக்கான யூசஸ் என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், முடிஞ்சால் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அதையும் செக் பண்ணிக்கேன். இது நம்ம பிப்பெட்டை மட்டும் எடுத்தால் பத்தாது, அதுக்கு வந்து டிப்பும் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து மைக்ரோ டிப்ஸ், மைக்ரோ பிப்பெட்டோட டிப்ஸ். ஸோ டிப்ஸ் எடுத்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக டியூப் டு டியூப் வந்து நம்ம கெமிக்கல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு
இனாக்குலேஷன் லூப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதை நம்ம நல்லா ஹீட் பண்ணலாம், இதை வந்து ஹீட் பண்ணாலும் இது வந்து மெல்ட் ஆகாது. இது எதனால உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா, இதில் இருக்கிறத வந்து நிக்ரோம் அப்படின்ற அலாயால் உருவாக்கிருப்பாங்க. நிக்ரோம், பிளாட்டினம், டங்ஸ்டன்ட், ஸோ இந்த மாதிரி வந்து மெட்டல்ஸால் உருவாக்கியிருக்கனால நல்லா ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியே நெருப்பில் காட்டும் போது, இந்த திருப்பாச்சி படத்தில் அருவாள் வெஜி வந்து அருவாள் அப்படியே சூடு பண்ணுவார்ல, அந்த மாதிரி வந்து பயங்கரமாக அப்படியே சூடாகி அப்படியே இதில் இருக்க ஆர்கனிசம்லாம் இறந்துடும். அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்ச நேரத்திலே கூலாகிடும். கூலானா நம்ம ஈஸியாக அடுத்த காலனியை பிக் பண்ணி நம்ம அடுத்ததுல வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இதோட அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ காலனிஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம இனாக்குலேஷன் லூப்பை வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சரிப்பா பாக்டீரியாலாம் க்ரோ ஆயிடுச்சு, அதை வந்து நம்ம நல்ல டீட்டெயில்டாக படிக்கணும்ல. ஸோ டீட்டெயில்டாக படிக்கும்போது அப்போ என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்போம். மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து இந்த தட்டை கொண்டு போய் வைக்க முடியும், வைக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்லைட்ஸ், மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைட்ஸ், ஐ திங்க் இட் இஸ் விசிபிள். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இனாகுலேஷன் லூப்பை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்மியர் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். ஸ்மியர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுலாம் வீடியோ போட முடியுதுன்னு பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்மியர் ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து ஸ்டெயின், நம்ம ஏதாவது கலர் ஏதாவது ஊற்றி நம்ம அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்போம். அப்போ வந்து நம்ம கலர் கலராக நல்லா என்ன பேக்டீரியா எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட செல்வால் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து நம்ம கிளியராக வந்து பார்க்க முடியும். அதை எப்படி மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணிக்கேன். ஸோ வேற என்ன, மைக்ரோஸ்கோப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைக்ரோபயாலஜி மைக்ரோஸ்கோப் இல்லாமையா அதை சொல்லணும்னு நினைச்சேன். அதே மாதிரி எல்ராட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ எல்ராடு, அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா, இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். எல்ராடு வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம நிறைய டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து கிளாஸ்லேயும் இருக்கும், பிளாஸ்டிக்லேயும் இருக்கும். ஸ்ப்ரெட் பிளேட் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அந்த மெத்தடுக்கு வந்து இந்த எல்ராட் வந்து ரொம்ப முக்கியம். அதை அப்படியே இந்த பிளேட் இப்படி வச்சுட்டு அப்படியே அது மேலே இப்படி அப்படியே சுற்றுவோம். அப்போ வந்து பாக்டீரியா அப்படியே பறந்து விழுந்து வளரும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த எல்ராட் வந்து யூஸ் பண்ணுறோம். சரி ஓகேப்பா, எல்லாம் நம்ம பண்ணியாச்சு, இப்போ பாக்டீரியாவை எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது? இப்போ எல்லாம் நான் வளர்த்துட்டேன், எல்லாம் நான் பாக்டீரியாலாம் மைக்ரோஸ்கோப்லாம் பார்த்துட்டேன், இப்போ இந்த பாக்டீரியாலாம் வந்து சேவ் பண்ணி வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போயிட்டு திருப்பி வரப்போ இந்த பாக்டீரியா இருக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு தான் நம்ம வந்து இந்த க்ரையோ வயல்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஐ திங்க் இட் இஸ் விசிபிள். ஓகே, ஸோ இந்த க்ரையோ வயல்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த க்ரையோ வயல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, லாங் டேர்ம் ஸ்டோரேஜுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து கிளிசராலும் அப்புறம் அதை நம்மளோட பிராத்தில் இருந்து அந்த ஆர்கனிசமே வந்து சேர்த்து கலந்து இதில் வந்து போட்டு வச்சிருவாங்க. ஒரு 1 ml 2 ml ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் ஆனால் அதுவே வந்து வயபிளாக இருக்கும். ஸோ வந்து இதை எடுத்து வந்து நம்மளோட -80 degrees இல்லைன்னா அந்த ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிருவாங்க. இது கிட்டத்தட்ட -196 degrees Celsius வரைக்கும் வந்து இது வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர் 121 degrees நம்ம ஆட்டோக்ளேவ் பண்ண போதுனா இது வந்து நல்லா ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதனால தான் இந்த க்ரையோ வயல்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம பிளேட், இப்போ என்கிட்ட வந்து ஒரு காலனிஸ் ஆஃப் பிளேட் இருக்கு, இதை நான் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் எந்த கண்டாமினேஷனும் இல்லாமல் அப்படின்னா, பேராஃபின் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேராஃபின். இதில் வந்து இது நம்ம இந்த ஒரு டேப்பு மாதிரி இருக்கும், செலோ டேப் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக நல்லா வந்து டக்டைல் அண்ட் மேலபிளாக இருக்கும். ஸோ நல்லா வந்து அப்படியே இழுத்துக்கலாம். கொஞ்சோண்டு ரப்பர் பேண்ட் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சோண்டு குட்டியாக இருக்கும், நம்ம நல்லா இழுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம் சுற்றி. ஸோ அப்போ வந்து எந்த ஏரும் வந்து உள்ளே போகாது, அந்த எந்த பாக்டீரியா வந்து உள்ளே என்டர் ஆகாது, நமக்கு ரொம்ப நாள் அந்த அந்த உள்ளே இருக்க கண்டிஷன் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம பாக்டீரியா அந்த காலனியை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம், இல்லைனா டியூபை கூட நம்ம வந்து சீல் பண்ணலாம். சீல் பண்ணுறதுக்கு இந்த பேராஃபின்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ். அது போக எனக்கு பின்னாடி ஒரு மண்டை தண்டி இருக்கு, இதுதான் வந்து லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர். ஸோ இதுக்குள்ளதான் வந்து நம்ம எல்லா ஒர்க்குமே வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மீடியா போடுறது, மீடியா ப்ரிப்பேர் பண்ணுறது வெளியே தான் பண்ணுவோம். ஸோ மீடியாவை ஊற்றுறது, அதை வந்து பாக்டீரியா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, டியூப்லேருந்து இன்னொரு டியூப்புக்கு மாற்றுறது, அது எல்லாமே இதில் தான் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இதுக்குள்ள நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே ஏசெப்டிக் கண்டிஷனில் வந்து பண்ணணும். நம்ம எதை நினைச்சு பண்றோமோ அந்த பாக்டீரியா மட்டும்தான் வளரணுமே தவிர, காத்துல இருக்கிற என்னென்னமோ பாக்டீரியா வந்து வளரக்கூடாது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கண்டாமினேஷனை வந்து தவிர்க்கிறதுக்காக தான்
நம்ம வந்து இந்த லேமினார் ஏர் க்ரோ சேம்பர்ல வந்து பண்ணுவோம். இதுல வந்து லைட் இருக்கும், ஏர் இதுக்குள்ள வந்து ஒரு ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெப்பா ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பியூரிஃபை பண்ணி உள்ள இருக்க வந்து காற்றை வந்து மெயின்டைன் பண்ணும், ஹெப்பா ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வந்து இருக்கும். ஸோ இது அது போக உள்ள வந்து ஒரு ஒரு பன்சன் பர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு ஒரு நல்ல ஹீட் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ சுற்றி எந்த பாக்டீரியாவும் வந்து வளராது அந்த ஹீட்டில். ஸோ அதுக்கிட்ட அதுக்கிட்ட தான் நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி இதுல வந்து யூவி லைட்டும் இருக்கும். யூவி லைட் நம்ம கொடுக்கும்போது என்ன மாதிரி பாக்டீரியா வந்தாலும் ஹீட்ல இருந்து தப்பிச்சு எதுல இருந்து தப்பிச்சு போனாலும் அந்த யூவி லைட்ல வந்து பாக்டீரியா வந்து இறந்து போயிடும். ஸோ வந்து அந்த ஏரியாவே வந்து ரொம்ப ஸ்டெர்லைஸ்டா இருக்கும். ஐ திங்க் இப்போ யூவி ஆன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் டர்ன்ட் ஆன் தி யூவி. ஸோ இதுதான் இப்போ யூவி லைட். யூவி லைட்டுக்குள்ள இருக்க இப்போ இந்த போட்டு 20 மினிட்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா உள்ள இருக்க பாக்டீரியா எல்லாமே கதக்கு கதம். ஸோ ரொம்ப ஸ்டெராய்டா இருக்கும் அந்த ஏரியா. பட் யூவியை போட்டு கையை உள்ள விடக்கூடாது, அப்ப நம்மளும் ஸ்டெராய்டா இருக்கும். ஓகே, டர்னிங் இட் ஆஃப். ஸோ இதுதான் மைக்ரோபயாலஜி லேப்ல இருக்கிற பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ். இது போக ஆட்டோ கிளேவ், அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் பேலன்ஸ், அதுக்கப்புறம் வேற என்ன ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் விட்டு போயிட்டுனா, ஸோ நிறைய இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு பேசிக்கான நம்ம ஒரு ஒரு மைக்ரோபயாலஜினா என்னன்னே தெரியாது, அந்த லேபை பற்றி எனக்கு தெரியாது, இந்த லேபுக்குள்ளே நான் போனதே இல்லை, போன ஆன்லைன் கிளாஸ்லேயே வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு சும்மா லேபை பற்றி ஒரு ஓவர் வியூ காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதுதான் மைக்ரோபயாலஜி லேபில் இருக்க இம்பார்ட்டண்டான விஷயம். நம்மள நிறைய பேர் ஆன்லைன்ல நிறைய விஷயம் பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர நாலேஜபிளா இருப்போம். சார் ஓகே, இதெல்லாம் சின்ன விஷயம் இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சிருப்போம். பட் ஆனா நேர்ல பண்ணும் போதுதான் தெரியும் எவ்வளவு கை வந்து நடுங்குது, கண்ணு வந்து எவ்வளவு கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நாலேஜ் டெவலப் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்கில் டெவலப் பண்றதும் முக்கியம். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்திலையும் ஸ்கில்ல டெவலப் பண்ணும். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் சர்ச் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் கிடையாது, கடைசி வரைக்கும் முயற்சி பண்றோமா அப்படின்றதுதான் முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லே கண்டிப்பாக பண்ணிருங்க. அண்ட் மைக்ரோபயாலஜி ரிலேட்டடாக நான் அதை இப்போ லேபை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இதை சர்க்குலேட் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.